ஒருத்தர் ஒரு சின்ன துண்ட மட்டும் உடுத்திக்கிட்டு ஒரு ஆராய்ச்சியாளரோட அக்கறையோட டிவிய உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் வீட்டுக்கு வந்த அவருடைய நண்பர், என்னப்பா அப்படி என்ன டிவிய உத்து உத்து பாக்குறன்னு கேட்டார். அவர் உடனே விரல வாயில வச்சு இவர் அமைதியா இருக்கும்படி சொல்லிட்டு தொடர்ந்து டிவிய பார்த்தாரு. நண்பரும் டிவிய பார்த்தாரு. அங்க ஒரு இளம் பெண் ஓவர் மேக்கப்போட தலைய அசைச்சி அசைச்சி அனாவசியமா சிரிச்சுக்கிட்டே அன்றைய ராசி பலன்களை ஒரு கவிதையை வாசிக்கிறது மாதிரி வாசிச்சுக்கிட்டு இருந்தா. கடக ராசிக்காரங்க அன்னைக்கு உடுத்த வேண்டிய ராசியான நிறங்கள், நகர வேண்டிய திசைகள், போகக்கூடாத திசைகள், இத பத்தியெல்லாம் அந்த பெண் சொன்ன உடனே துண்ட கட்டி இருந்தவர் வீட்டுக்குள்ள போய் அதே நிற உடையை எடுத்து உடுத்திட்டு மகிழ்ச்சியா வெளியே வந்தார். தினமும் எந்த நிற உடை உடுத்தணும்னு அந்த பெண் சொல்றாளோ அதைத்தான் தான் உடுத்துறதா பெருமையா வேற சொன்னாரு. நண்பர் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக்கிட்டாரு. ஒரு தடவை இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆசிரியர் குஷ்வந்த் சிங் ஒரு நிகழ்ச்சி சொன்னாரு. அவர் பத்திரிகையில ஜோதிட பலன் ஒழுங்கா போடுவாங்க. ஒரு தடவை பத்திரிக்கை அச்சிடுற நேரம் வரைக்கும் ஜோதிட பலன் வரலையாம். என்ன செய்யறதுன்னு தெரியாம பழைய பலன்களை பார்த்து தாறுமாறா எதையோ எழுதி இவரே ஜோதிட பலனை போட்டுட்டாராம். அந்த வாரம் ஜோதிட பகுதிக்கு ஏகப்பட்ட பாராட்டுக்களாம். பலன் துல்லியமா இருந்துச்சுதுன்னு பல கடிதங்கள் வேற வந்துச்சான். அதிலிருந்து அந்த பகுதியை எடுத்துட்டேன்னு சொன்னார். இதை பத்தி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் படைப்புல எல்லா நிறங்களுமே நல்ல நிறங்கள் தான். எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். எல்லா திசைகளும் நல்ல திசைகள் தான். மனசை வீணா போட்டு குழப்பிக்காதீங்க. நட்சத்திரங்கள் மேல நம்பிக்கை வைக்காம நட்சத்திரங்களை உண்டு பண்ணினவர் மேல நம்பிக்கை வைங்க. அது போதும்.